சூரியன் அந்தியில் மறையும் நேரம். ஆனால் இந்த கிராமத்தில் உள்ள மின் விளக்குகள் ஒளிர்கின்றன. இந்த விளக்குகளுக்கான மின்சாரம் இதோ இவற்றிலிருந்துதான் உற்பத்தியாகிறது. நாம் தற்போது சிவகங்கை மாவட்டம் காஞ்சரங்கல் கிராமத்தில் உள்ளோம். இந்த கிராமத்தில் சேகரிக்கப்படும் திடக்கழிவுகளை கொண்டு மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. எல்லாருமே குப்பைய வளமா மாத்துறத பத்தி பேசுறாங்க. அந்த வகையில இது ஒரு சரியான தீர்வு. தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு 14 டன்னுக்கும் அதிகமான திடக்கழிவுகள் உருவாகின்றன. அவற்றில் பெரும்பாலானவை உள்ளாட்சி அமைப்புகளால் சேகரிக்கப்படுகின்றன. ஆனால் பாதி மட்டுமே முறையாக பிரிக்கப்படுகின்றன. மீதமுள்ளவை குப்பை மேடுகளுக்கு செல்கின்றன. குப்பைய சேகரிக்கிறோம் நாங்க. எல்லா கழிவுகளையும் சேகரிச்சு முறையா பிரிக்கிறோம். நாங்க தரம் பிரிக்க முயற்சி செய்யறோம். ஆனா நிறைய இடங்கள்ல அதை 100% பண்ண முடியறதில்ல. அதனால இப்ப இந்த முயற்சியை நாங்க செய்யறோம். காஞ்சரங்கல் கிராமத்தில் உள்ள 4000க்கும் அதிகமான வீடுகளிலிருந்து கழிவுகள் இந்த ஆலைக்கு கொண்டு வரப்படுகின்றன. கூடுதலாக சிவகங்கை நகரை சுற்றிய 8 கிராமங்களின் காய்கறி சந்தை கழிவுகளும் இங்கு கொண்டு வரப்படுகின்றன. நாள் ஒன்றுக்கு சராசரியாக 500 முதல் 1800 கிலோ வரைக்கும் மக்கும் குப்பைகள் இந்த உயிரி வாயு ஆலைக்கு வருகின்றன. கழிவுகள் உயிர் வாயு ஆலைக்கு அனுப்பப்பட்டவுடன் அங்கு பணிகள் சீராக நடப்பதை ஆலை மேற்பார்வையாளரான சுகபிரதீப் ராஜ் கண்காணிக்கிறார். ஆலையில் உள்ள 2 தூய்மைப் பணியாளர்கள் கழிவுகளை தரம் பிரிக்கின்றனர். ஆலைக்கு கொண்டு வருவதற்கு முன்னரே இந்த குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு இருந்தாலும் அவற்றை மீண்டும் ஒரு முறை சரிபார்ப்பது அவசியம் என்கிறார் பிரதீப். ஒன்லி மக்கக்கூடிய பொருள் மட்டும்தான் இருக்கணும். பிளாஸ்டிக்கு எதுவும் இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கிறோம். நமக்கு என்னென்ன மாதிரி வேஸ்ட் வரும்னா வெஜிடபிள்ஸ் வரும், ஹோட்டல்லேருந்து வர போனு சிக்கனு, கறிக்கடையிலேருந்து வர வேஸ்ட்டான பொருள்லாம் வரும். அதேமாதிரி ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து வேஸ்ட்டான பொருள்லாம் வரும். செக்ரிகேட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வர வேஸ்ட்டை வந்து சாப் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே அனுப்புகிறோம். குப்பைகள் திருகு வகையான நகரும் நாடாவளியாக அனுப்பப்படுகின்றன. அங்கு சிறிய துண்டுகளாக்கப்பட்ட குப்பையுடன் நீரும் சேர்க்கப்படுகிறது. பின்னர் பெரிய தொட்டிக்குள் அனுப்பப்படும் கலவை தொடர்ந்து சுழற்சிக்கு உள்ளாக்கப்படுகிறது. கொள்கலனுக்குள் அனுப்புவதற்கு முன்னதாக அதில் மாட்டுச்சாணமும் சேர்க்கப்படுகிறது. நமக்கு அதிகமாக சிட்ரிக் ஃப்ரூட் வரனால அதை கவுண்டர் பண்ணுறதுக்காண்டி நம்ம கவுடங்க வந்து ஒரு நாளைக்கு 100 கிலோ வந்து இதில் நம்ம பயோகேஸில் ப்ராசஸ் பண்ணிடுறோம். நம்ம ப்ராசஸ் பண்ணுறனால உள்ளே இருக்க பாக்டீரியா வந்து லைவாகவே இருக்கும், ரொம்ப குயிக் ரியாக்ஷனாக இருக்கும். பலூன் போன்று காட்சி அளிக்கும் இந்த கொள்கலனில் சில ஆச்சரியங்களும் காத்திருக்கின்றன. இதன் கொள்ளளவு 2 மெட்ரிக் டன், அதாவது ஒரே நேரத்தில் இதில் 2000 கிலோ கழிவு மற்றும் 2000 லிட்டர் தண்ணீரை வைக்க முடியும். இந்த கொள்கலனுக்குள் அனுப்பப்படும் கழிவுகள் ஒரே மாதத்தில் மக்கிவிடுகின்றன. இதுவே திறந்த வெளியில் போடப்படும் குப்பைகள் மக்குவதற்கு 3 மாதங்களுக்கு மேலாகலாம். கொண்டு வர வேஸ்ட்டை வந்து கொட்டுறதுனால அந்த இடமே வந்து ஒரு கசகசன் ஆயிரும், லேண்ட் ஃபில்லிங் ஆயிரும். அதை வந்து இந்த பயோகேஸ் வந்து சரி பண்ணுது, நல்லாவே சரி பண்ணுது. உயிர் வாயு உற்பத்தி செய்யப்பட்டவுடன் தேவையற்ற வாயுக்கள் மற்றும் ஈரப்பதம் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு வடிகட்டப்பட்ட வாயு மின் உற்பத்திக்காக ஜெனரேட்டர் என்ற மின்இயற்றிக்கு அனுப்பப்படுகிறது. 15 கிலோவாட் இந்த ஜென்செட்டோட கெப்பாசிட்டி. இது வந்து ஒரு நாளைக்கு வந்து 100 யூனிட் வரைக்கும் கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட்டை நம்ம கரண்ட்டை வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு நம்ம டெமோவாக ஒரு 25 லைட்டு வந்து நம்ம பிளான்ட்டை சுற்றி போட்டிருக்கோம். ரெண்டாவது நமக்கு பயோகேஸ்க்கு கொண்டு வராங்களே வேஸ்ட் கொண்டு வராங்களே அந்த வண்டிக்கும் நம்ம வந்து இங்கேயே பவர் சார்ஜும் பண்ணிக்கிறோம். உயிர் வாயு வெளியேற்றப்பட்ட பின் கொள்கலனில் உள்ள குழம்பு போல காட்சியளிக்கும் நீரை ரசாயன உரங்களுக்கு மாற்றாக பயன்படுத்தலாம். அப்பகுதி மக்களுக்கு இந்த உரம் இலவசமாக வழங்கப்படுகிறது. இந்த ஸ்லரி வாட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னா 1:10 10 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் தண்ணியை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து கான்சன்ட்ரேட்டட் ஃபுல்லாக நைட்ரஜன். இது ஃபுல்லாகவே நம்மளோட ஸ்லரி வாட்டரில் உருவான தோட்டம். இங்க எங்களோட தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யறாங்க. அவங்க சாகுபடி செய்யற பழங்கள் அப்புறம் காய்கறிகளை எடுத்துட்டு போவாங்க. அவங்க வாழ்வாதாரத்துக்கு இதுல வர்ற கூடுதல் வருமானம் உதவியா இருக்கு. இந்த ஆலை ஊரக வளர்ச்சித்துறை அளித்த 66 லட்சம் ரூபாயை நிதியாக கொண்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதன் தினசரி செயல்பாடுகள் கிராம உள்ளாட்சி அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது. இது ஒவ்வொரு பஞ்சாயத்திலுமே வைக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் குவான்டிட்டி அது வந்து குறைச்சிக்கிட்டு நம்ம பண்ணலாம். நல்லது த்ரூ அவுட் இந்தியா செய்யணும். 2021 ஆகஸ்ட் மாதம் முதல் செயல்பட தொடங்கிய இந்த ஆலை இதுவரை 400 மெட்ரிக் டன் மக்கும் குப்பையை உயிர் வாயுவாக மாற்றியுள்ளது.